நேர்களே சிவசங்கரி அம்மா அவர்கள் புதுப்புது அனுபவங்கள் அப்படின்னா தன்னுடைய ஒவ்வொரு பேச்சிலும் தன்னுடைய ஒவ்வொரு எழுத்திலும் மக்களுக்கு ஒரு புதுப்புது அனுபவத்தை கொடுத்தவங்க அவங்கள்ட்ட நம்ம தொடர்ந்து பேசலாம் நம்ம அதாவது உங்களுடைய புத்தகம் புதுப்புது அனுபவங்களை பார்க்கும்போது ஒவ்வொரு நாடுகள்லையும் என்னென்ன இருக்குது நம்ம எந்த நாடுகளுக்குமே போகணும்னு தேவையில்லை அந்த புதுப்புது அனுபவங்களுக்குள்ளே நம்ம போயிட்டு ட்ராவல் ஆகிட்டு வந்தாலே போதும் நமக்கு தெரிஞ்சுக்கும் எப்படி அந்த உலக நாடுகளுக்கெல்லாம் போயிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு அதை பதிவு செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு பயணங்கள் ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பாலாம் ஒவ்வொரு வெக்கேஷனுக்கும் எங்களை இந்தியாவில் இருக்கிற பல இடங்களுக்கெல்லாம் ஆயிடுச்சுன்னு போய் ரெண்டு காரில் போவோம் நாங்கள் மூணு காரில் போவோம் எங்களை வந்து பயணங்கிறத வந்து அனுபவிக்கணுங்கிறத சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கெல்லாம் உள்வாங்கி கொண்ட விஷயம் அதனால் ஒரு எழுத்தாளராக நான் ஆன பிறகு எனக்கு கிடைத்த அனுபவங்கள் எக்ஸ்போஷர்ஸ்ன்னு சொல்லுவாள் இல்லையா வெளிப்பாடுகள் இதெல்லாம் என்னுடைய எல்லா ரீடர்ஸ்க்கும் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன் இப்போ பாருங்கள் அலாஸ்கா க்ரூஸ் போய் அந்த அந்த கம்ப்ளீட் க்ளேசியர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பனி மலைகள் நடுவில் அந்த கப்பலில் போய் ஹெலிகாப்டரில் இறங்கி அந்த பனிமலையில் இறங்கி அங்கே நடக்கிறதுங்கிறது எப்பேற்பட்ட அனுபவம் சிலிர்ப்பான அனுபவம் அதே மாதிரி ஒரு அடியில் வாக் பண்ணுறது சி வாக்குன்னு பேர் நேபாளில் வந்து ரிவர் ராஃப்டிங்னு அந்த ரப்பர் படகு மேலே உட்காந்துட்டு அந்த ரிவருக்குள்ளே போகிறது இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு அனுபவம் எனக்கு சிலிர்ப்பான அந்த நான் கொஞ்சம் அட்வென்ச்சரஸ் டைப் சின்ன வயசுலேருந்தே எதுக்கும் பயப்பட மாட்டேன் போயிடுவேன் அந்த மாதிரி பண்ணும்போது அதெல்லாம் என்னுடைய வாசகர்களுக்கு கிடைக்கணுமே அந்த அனுபவம் அப்படிங்கிற எண்ணத்துல தான் நான் எனக்கு கிடைத்த அந்த பரவசமூட்டும் சிலிர்ப்பான திகில் ஓட்டும் அத்தனை அனுபவங்களையும் சுவாரஸ்யமாக எனக்கு தெரிந்த விதத்தில் உண்மை பூர்வமாக நான் எழுத்துக்களில் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் அதனால தான் நீங்களாம் ஃபீல் பண்றீங்க என் கையை பிடிச்சி இன்னைக்கு கூட லேனா ஒரு மீட்டிங்கில் சொன்னார் என்னுடைய பயண நூல்களை பற்றி அவர் பேசினார் லேனா தமிழ்வாணன் அவர் சொன்னார் அம்மா கையை பிடிச்சிட்டு நம்மளை எல்லாரையும் அழைச்சிட்டு போகிறாங்க ஒரு ஒரு இடத்துக்காகனு அது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அந்த மாதிரி ஒரு 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 பாராட்டு கிடைச்சிதுன்னா அதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் முதல் பாராட்டு எதில் கிடைத்தது அப்படின்னா முதல் பாராட்டு அதாவது லேனா சார் உங்களுடைய டேவலாக் பற்றி பேசும்போது நீங்கள் கூட்டிகிட்டு போகிறதா சொன்னாங்க முதல் முதல் உங்களுடைய எழுத்துக்கு ஒரு அங்கீகாரம் சிவசங்கரி நல்லா எழுதுறாங்க அப்படிங்கிற ஒரு அப்படி பார்த்தா அறுபத்தெட்டில் நான் எழுத ஆரம்பித்தேன் அறுபத்தி ஒம்போதுலேயே அப்போல்லாம் விகடனில் வந்து மாத தொடர்னு ஒன்று போடுவாங்க நாலு வாரமோ அஞ்சு வாரமோ அந்த மாதத்தில் எவ்வளோ அந்த வெள்ளிக்கிழமைகள் வருதோ அத்தனைக்கும் ஒரு தொடர் ஒரு ஒரு கதை வரும் பன்னெண்டு மாதத்துக்கும் பன்னெண்டு வந்தது என்னுடையதை தான் நான் எழுதின சாந்தாயை அழுகிறாள் அப்படிங்கிற அந்த தொடரை தான் வாசகர்கள் சிறந்த மாத தொடராக தேர்ந்தெடுத்தாங்க வருஷத்துக்கு ஸோ அதுவே பெரிய பாராட்டு தானே அந்த மாதிரி பாராட்டுகள்லாம் முதலியே ஒரு எழுத ஆரம்பித்த உடனே கிடைக்க ஆரம்பிச்சுடுச்சு அதுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு எழுபதில் போட்டாங்க பெரிய ஒரு பக்கம் இங்கிலீஷில் எழுதிட்டு ஷூட்டிங் ஸ்டார் ஆஃப் டேமல்னு போட்டாங்க இதெல்லாம் வந்து அவங்களாம் சொன்னதே தவிர நான் வந்து எதையுமே எதிர்பார்த்து பண்ணலை ஏன்னா நான் வந்து எழுத்தாளராகணும் நான் திட்டமிட்டு நான் எழுத்தாளர் ஆகவே இல்லை என் வாழ்க்கையில் நடந்த மிக அர்த்தமுள்ள இனிமையான விபத்து அதுன்னு நான் சொல்வேன் அதனால் எதையுமே நான் பிளான் பண்ணது அமெரிக்கா ஸோ அதில் அந்த லைப்ரரியில் நீங்கள் இந்தியா மூலமாக தேர்ந்தெடு இந்தியா அதை உலக நாடுகளில் இருந்து நிறைய தேர்ந்தெடுக்கப்பட்டதில் இந்தியாவிலேருந்து நீங்கள் போயிருக்கிறீங்க அப்படிங்கும்போது அவங்களால் பார்க்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய எழுத்தாளராக தான் நீங்கள் இருந்திருக்கணும் உங்களுடைய எழுத்துக்கள் அன்னைக்கு எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு இன்னைக்கு உள்ள எழுத்துக்கள் இன்றைக்கு வரக்கூடியவங்க நிறைய பேர் எழுதிட்டு தான் இருக்கிறாங்க எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்குறேன் கோபால் என்னுடைய எழுத்துக்கள் கொடுத்த தாக்கத்தை பற்றி நான் பேசுகிறோன்னா அது தற்பெருமையாக போயிடும் கோபால் ஏன்னா நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கானவங்க வந்து இதை படிச்சுட்டு நான் வாழ்க்கையை மாத்தின்னேன்னு சொன்னவங்க புத்தகத்தை படிச்சுட்டு என்கிட்ட வந்தவங்க தலைமாட்டிலே பைபிள் மாதிரி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி எழுதினவங்க உண்டு ஒரு அம்மா அமெரிக்காலேருந்து நான் இந்த ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்கிறேன் ரெண்டு வேணா சொல்கிறேன் இருந்து ஒரு அம்மா வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் பிஃபோர் நடுராத்திரி நமக்கு ஒரு மணி நான் தூங்கிட்டு இருக்கேன் ஃபோன் பண்ணாங்க அவங்க ஃபோன் பண்ணி சிவசங்கரி உங்களை எனக்கு தெரியும் என்ன உங்களுக்கு தெரியாது ரைட் டவுன் நான் ராத்திரி அங்கே அவங்க தூங்கிட்டு இருக்க ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறேன்னா என் கணவர் இறந்து இப்போ அவரோட உடம்பு மார்ச் வரையில் இருக்குது இந்த சாவை நான் எப்படி எதிர்கொள்ளணும்னு எனக்கு தெரியல என் உறவுக்காரர்கள் கூட பேசாமல் உங்கள் எழுத்து மூலமாக உங்ககிட்ட வந்த நம்பிக்கையால் தயவு செஞ்சு சொல்லுங்க நான் எப்படி என்னை ஹேண்டில் பண்ணிக்கணும்னு கேட்டாங்க இது எப்பேற்பட்ட பொறுப்பு என்னுடைய எழுத்து மூலமாக அவங்களுக்கு உறவுக்காரங்களை கூட விட்டுட்டு சிவசங்கரிகிட்ட போய் கேட்கணும் இருந்தால் அது எப்படி இதே மாதிரி ஒரு மூணு வருஷம் முன்னாடி ஜெர்மனிலேருந்து ஒரு ஒருத்தர் ஃபோன் பண்ணார் மத்தியானம் பதினொன்றரை மணி பன்னெண்டு மணி இருக்கும் பதினொன்றரை மணி கூட இருக்காது எங்கள் மணி ஞாபகம் இல்லை அப்போது ஃபோன் பண்ணும்போது மேடம் நான் அட்ரஸ் இது ஜெர்மனிலேருந்து பேசுகிறேன் உங்களுடைய மனிதனின் கதையை நான் இப்போ தான் படித்தேன் எங்கள் அப்பாவை நான் இத்தனை நாள் புரிஞ்சிக்க வந்தேன் எங்கள் அப்பா ஒரு ஆல்கோஹாலிக் உங்கள் கதையை படித்தப்பற தான் எங்கள் அப்பாவை நான் எப்படி புரிஞ்சிக்க வந்தது தப்புன்னிக்கு தோணி எங்கள் அப்பாவுக்கு நான் இப்போ ஃபோன் பண்ணி கிராமத்தில் இருக்கிறவருக்கு அப்பா என்னை மன்னிச்சுடுப்பா நான் உன்னை புரிஞ்சிக்காமல் இருந்துட்டேன் மன்னிப்பு கேட்டுன்ட்டு ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு இன்றைக்கி உங்கள் நம்பரை தேடி பிடிச்சி உங்ககிட்ட இப்போ ஃபோன் பண்ணுறதுக்கு காரணம் நான் இந்த மாதிரி எங்கள் அப்பா கிட்டே மன்னிப்பு கேட்டேன்னு உங்ககிட்ட சொல்லணும் அதுக்கு காரணம் உங்கள் புஸ்தகம்னார் இது இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம் சொல்லுங்க ஒரு எழுத்துக்கள் என்ன மாதிரியான ஒன்று சொல்கிறேன் எங்கள் நான் வந்து இந்த மாதிரி மாற்றத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக நான் எழுதலை ஆனால் எனக்கு உள்ளே உண்டாக்கின விழிப்புணர்வை என் வாசகர்களும் இது எழுத்து உண்டாக்கணுங்கிற நம்பிக்கையோடு நான் எழுதுகிறேன் உண்மை பூர்வமாக எழுதுகிறேன் அதில் அவங்க விழிப்புணர்வு வந்தால் சந்தோஷம் வரலையா நான் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது மற்றபடி நான் சமுதாயத்தை மாற்றணுன்ட்டோ ஒருத்தர் மாதம் நான் எழுதுறதே கிடையாது அறிவுரை சொல்றதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குது எனக்குள்ளேயே நான் இன்னும் மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் எவ்வளோ ஆயிரம் இருக்கோம் மேம் இருந்தாலும் ஒரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கஷ்டத்தில் உங்களுக்கு அந்த டைமில் ஃபோன் பண்ணி ஒரு உறவாக கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க இன்னைக்கு தமிழ் மக்களாக இருக்கட்டும் பத்திரிகை படிக்கக்கூடிய அத்தனை பேராக இருக்கட்டும் உங்களுடைய உறவுகள் தான் சோகங்களும் தங்களுடைய வாழ்க்கைகள் இழப்புகள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய விஷயம் இங்கே பொதுவாக இன்னைக்கு இந்த ஒரு விஷயத்த நீங்கள் நினப்பில் வச்சுக்கோங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த சுகமே உங்களுக்கு இருக்காது இல்லை இந்த சோகங்கள் வந்தால் கூட அது உடனே மறுக்கடிக்கப்பட்டு அடுத்த புதுவாள் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் என்ன மெசேஜ் சொல்லுவீங்க மெசேஜ்னு சொன்னால் எனக்கு நான் வாழ்க்கையில் கடைபிடிக்கிறதையே நான் பகிர்ந்துக்கிறேன் ஏன்னா அறிவுரை சொல்கிறதுக்கும் மெசேஜ் சொல்கிறதுக்கும் பெரியவங்கள்லாம் இருக்காங்க நான் அதுக்கு லாய்க்கில்லை ஆனால் நான் இப்போ ஒரு நமக்கு ஒரு துன்பம் வரும்போது ஒரு கஷ்டம் வரும்போது ஒரு உடம்புலேயோ மனசுலையோ ஒரு இழப்பு வரும்போது உடனே கடவுளே கடவுள் மேல் நம்பிக்கை இருந்தால் ஏன் கடவுளே வைமி எனக்கே இவ்வளோ கஷ்டம் தான் புலம்புறோம் நம்ம ஆனால் இதே கடவுள் அந்த இயற்கையோ கடவுளோ உங்களுக்கு யாராக இருந்தாலும் நமக்கு ஒரு நல்லது நடக்கும்போது ஒரு லாட்ரியில் பரிசு வருது இல்லை ஒரு விருது தராங்க எழுத்துக்கு நமக்கு திடீர்னு ஒரு அழகான ஒரு பரிசு கிடைக்கிறது நம்ம எதிர்பாராத ஒரு நல்லது நடக்கும்போது நம்ம ஏன் கடவுளை எனக்கு கொடுத்தேன்னு கேட்குறோமா கேட்குறதே இல்லை பாசிட்டிவாக இருந்தால் கேட்கவே மாட்டேங்கிறோம் நெகட்டிவாக இருந்தால் மட்டும் ஏன் கேட்குறோம் ஆக நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் ரெண்டுமே எதிர்கொள்ள வேண்டியது நம்ம கையில் இருக்குது இது நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்க்கை நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய நேர்கள் எல்லாருக்குமே நான் சொல்ல விரும்புகிறது என்னன்னாக்கா தயவு செஞ்சு எம் பசிக்கு நான் சாப்பிட்றேன் என் தூக்கத்துக்கு நான் தூங்குறேன் நீங்களும் உங்கள் பசிக்கு நீங்கள் சாப்பிட்றீங்க உங்கள் தூக்கத்துக்கு நீங்கள் தூங்குறீங்க அந்த மாதிரி உங்கள் பிரச்சனைகளுக்கு நீங்கள் தான் தீர்வு காணணுமே தவிர மூணாவது மனுஷங்க வந்து தீர்வு காண முடியாது கோபால் என்னுடைய வாழ்க்கையில் இருந்த இழப்புகளை நான் தான் சமாளித்து மீண்டும் அதில் வந்து வாழ்க்கையை முன்னோக்கி போகணுமே தவிர ஐயோ எனக்கு இப்படி ஆகிடுத்தேன் நான் இடிஞ்சு உட்காந்துன்னு மண்மேடாக உட்காந்தேன்னா என்னை முதிச்சின்னு போயிடுவாங்க எல்லோரும் ஆக இது நம்ம வாழ்க்கை இதில் சமாளிக்கிறதும் இதில் வேதனை படுறதும் வருத்தப்படுறதும் பூரிக்கிறதும் கூம்புறதும் நம்ம கையில் இருக்குது ஸோ இது நான் எல்லாேருக்கும் தான் சொல்கிறேன் தயவு செஞ்சு ஓரளவுக்கு மேலே கைடன்ஸ் எடுத்துக்கலாம் வழிகாட்டுதல் எடுத்துக்கலாம் ஆனால் இன்னொருத்தருக்கு எப்போ பாரு கையை பிடிச்சி நம்மளை அழைச்சிட்டே போகணும்னு எதிர்பார்க்குறது தப்பு நடவண்டி வந்து குழந்தை நடக்கிறதுக்கு முன்னாடி கொடுப்பாங்க நட மூணு நாலு வயசுக்கு அப்புறம் நடவண்டி கொடுத்தா அந்த குழந்தைகிட்ட ஏதோ ப்ராப்ளம்னு அர்த்தம் அந்த மாதிரி நம்ம சுயமாக சிந்திக்க ஆரம்பித்த பிறகு நம்ம வாழ்க்கையை நம்ம தான் மேனேஜ் பண்ணிக்கணும் நம்ம வாழ்க்கையில் நினைச்சது எல்லாம் கிடைக்கலனா அது நம்ம மேலே தப்பு இல்லை நினைச்சது எதுவுமே கிடைக்கலன்னா தான் நம்ம மேலே தப்பு ஸோ அது ஒரு ஒரு உண்மையான விஷயந்தான் ஸோ நம்ம எடுக்கிற விஷயத்தை நம்ம தான் மெட்டீரியல்ஸ் பண்ணுறதுக்கான மூமெண்ட்ஸில் இருக்கணும் அதுக்கான தன்னம்பிக்கையை நீங்கள் சொல்கிற மாதிரி செல்ஃப் அனலைசிஸ் கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கணும் மேம் இந்த நாள் தீபாவளி நாட்களில் நம்ம இந்த மாதிரி பண்டிகைகளை எதற்காக நம்ம இனி கொண்டு வரணும் ஏன்னா இன்றைக்கி சொல்கிறாங்க ஒரு அதிகமாக இன்றைக்கி ட்விட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தீபாவளி அப்படிங்கிறதும் பண்டிகைகள் அப்படிங்கிறதும் இன்றைக்கி காசு அதிகமாக நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு இதாக தான் இருக்குது அதனால் நம்ம அதை நெக்லெக்ட் பண்ணுற நிறைய பேரை நம்ம பார்த்துட்ருக்குறோம் பண்டிகைகளை கண்டிப்பாக கொண்டாடுறோம் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் இல்லை கோபால் நான் கேட்குறேன் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் முன்னாடி வேலண்டைன் டே இருந்ததா மதர்ஸ் டே இருந்ததா அதெல்லாம் மட்டும் நம்ம வெளிநாட்டிலேருந்து கலாச்சாரத்துலேருந்து நம்ம எடுத்துன்னு கொண்டாட ஆரம்பிக்கிறச்சு நம்ம கலாச்சாரத்தில் இருக்கிற விஷயங்களை ஏன் விடணும் பணம் செலவழிக்கிறது எல்லாத்துலேயும் தான் இருக்குது வேலண்டைன் டேயில மட்டும் இல்லையா மதர்ஸ் டேயில் இல்லையா எல்லாத்துலேயும் தான் இருக்குது நீங்கள் பணத்தை அவ்வளோ செலவழிக்காதீங்க கொஞ்சமாக செலவழிங்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்கோ விரலுக்கு தக்கன என்ன உங்களுக்கு என்ன இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் செலவழிங்க ஆனால் பண்டிகை கொண்டாடுறது ஏன் உடணும் கண்டிப்பாக நீங்கள் அடுத்தவங்க புளியை பார்த்து பூனை சூடு போட்டுட்ட மாதிரி அடுத்தவங்க இருபதாயிரரூவா செலவிக்கிறாங்க நானும் இருபதாயிரரூபாய்க்கு புடவை எடுப்பேன் நீங்கள் எடுத்தீங்கன்னா அது பை அது பைத்துக்காரத்தணும் எனக்கு ஆயிரரூபாய்க்கு தான் எடுக்க முடியுமா சந்தோஷமாக எடுக்கணும் எங்கள் வீட்டில் ரூபாய்க்கு தான் பலகாரம் பண்ண முடியுமா பண்ணிட்டு போனால் போச்சு அந்த குழந்தைகளுக்கு காலையில் எழுப்பி எண்ணெயை அவங்க தலையில் வச்சு நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் பண்ணால் மாதிரி அப்பா ஒன்றா உட்காந்துட்டு சாப்பிட்டு வாங்கப்பா பெரியவங்க வீட்டுக்கு போகலாம் கோவிலுக்கு போகலாம் ஒன்றா இருக்கலாம் சந்தோஷமாக இருங்க கொஞ்சமாக பட்டாசு வெடிங்க வானம் வெடிங்க ஜாக்கிரதையாக வெடிங்க இது சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தாங்க இதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன் மேலே நாட்லேருந்தோ இல்லை வெஸ்டர்ன் கல்ச்சர்லேருந்தோ சிலதெல்லாம் எடுத்துக்கிறோம் நம்ம நாட்டிலேருந்து எல்லாம் சிலதெல்லாம் விடுறது எப்படி நம்ம ப்ளஸஸை ரிட்டைன் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட என்ன மைனஸ் இருக்கோ அதை விடலாம் அதான் நான் சொல்லுவேன் நம்ம கலாச்சாரத்துலேயும் ஒவ்வொரு கலாச்சாரத்துலேயும் ப்ளஸ் மைனஸ் இருக்குது நம்ம கலாச்சாரத்தில் என்னெல்லாம் ப்ளஸ் இருக்குதுன்னு தேடி பார்த்து அதை வச்சுக்கலாம் எதெல்லாம் தேவையில்லாத மைனஸ் இருக்கோ அதெல்லாம் விடலாம் தப்பே கிடையாது நம்ம கலாச்சாரத்தில் நமக்கு கிடைத்தது தான் நமக்கு இறைவனும் இயற்கையும் கொடுத்த மிகப்பெரிய சொத்துக்கள் அதை நம்ம கண்டிப்பாக பாதுகாத்துக்கணும் தீபாவளி திருநாள் நெருங்கக்கூடிய இந்த நாளில் நீங்கள் கலந்து கொண்டு தீபாவளி பண்டிகையை பற்றியும் தீபாவளி நம்ம எப்படியெல்லாம் கொண்டாடணும் நம்முடைய பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி அப்படின்னு நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க ரொம்ப மகிழ்ச்சியும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு வணக்கம் கோபால் நேர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான சந்தோஷமான தீபாவளி வாழ்த்துக்கள்